கீமா காமா எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஓ பிரெயினோட சேர்த்து லால் மிர்ச்சி. ஓ கிட்னி கைஸ், இன்னொரு ஸ்பேர் பார்ட்டு. செம்மையா லைட்டா மழை பெஞ்சுட்டே இருக்குது. இந்த நேரத்துல கொஞ்சம் ஹாட்டா இங்க பாருங்களேன், அப்படியே இந்த சட்டில இருந்து அப்படியே அந்த இது புக புகையா வருது. இது யாரு நமக்கு போனாலுமே கண்டிப்பா உள்ள வருவாங்க போல. அண்ட் ஆல்சோ ஹைதராபாத் சொன்னவனே, இந்த நயாப் அப்படின்ற பிளேஸ் வந்து ஓல்டு ஹைதராபாத்ல இருக்கு. அண்ட் இது வந்து எல்லாருமே கண்டிப்பா போய் பார்க்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாங்க உள்ள போயிட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டை ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஆல்சோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீ இருக்கு. எஸ் மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து டீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில். அண்ட் இவங்ககிட்டையும் வந்து இங்கே டீ இருக்கு. போன நம்ம உள்ள போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டீ போடுற இடம். இது வந்து வெறும் பால் தான், டிகாசன் போடாத பால். இவங்க வந்து அதை காய்ச்சி காய்ச்சி வத்தி வத்தி அந்த டிகாசன் போடுற டீ மாதிரி ஆயிடுச்சு. டிகாசன் தனியாக இங்கே வந்து சூடாகிட்டு இருக்குது. இதுதான் டீ. ஓ ஏ கேசர் கேசர் சாய் ஏ டிகாசன் கேஸ் டிகாசன் இது உள்ளே இருக்கு பாருங்க. அப்படியே காமிச்சேன் உங்களுக்கு நான். வாங்க போகலாம்.
Oh my god. Kali mirchi bheja. Pani mirchi. Lal mirchi bheja. Ye bhaji gurda. Khichdi khatta. காலி மிர்ச்சி லால் மிர்ச்சி காலி மிர்ச்சி லால் மிர்ச்சி அப்ப வெறும் மிளகா அது வந்து லால் மிர்ச்சினா வந்து இந்த மிளகா பச்சை மிளகா சிவப்பு மிளகா வெரி வெல்கமிங் பீப்பிள் ஹியர் வேற லெவல் சூப்பரா வந்து நம்ம இது பண்றாங்க வருவீங்க மலாய் பாயாக நானும் வெயிட்டிங் இதான் அவங்களோட ஸ்பெஷல் மேட்ரு ஸோ அதுக்காக வெயிட்டிங் லெட் ஸ்டார்ட் லெஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல இங்கே நான் பண்ணு எனக்கு பண்ணு தான் வேணும் எனக்கு பண்ணு தான் அழகாக இருக்குது பார்க்குறது கேஸ் இங்கே பாருங்கள் ஒரு பண்ணு கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்று நான் பார்த்தேன் இவங்க என்ன பண்ணுறாங்க இது எடுத்து பிச்சு பிடிச்சி அதை உள்ளே போட்டு போட்டு முக்கி முக்கி சாப்பிட்றாங்க இங்கேயே தான் அப்படியே சாப்பிட்றாங்க ஸோ முதல்ல வந்து பாயால் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம் இதை அந்த பாயாக்கு மேலே அழகாக கொஞ்சம் மலை எடுத்து போடுறாங்க ஐயோ அதை பார்க்கும் போதே சூப்பராக இருக்குதுங்க அது வந்து ஆடை அந்த ஆடை மலை இருக்குது தெரியுமா அது சும்மா அந்த முன்னாடி சாப்பிட்றேன் லைட்டாக சும்மா டேஸ்ட் அது இனிப்பா இருக்கு ஜாலியா இருக்கு ஆக்சுவலி முக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல ஆமா ஒரு முக்கி அப்படியே போட்டுறோம் எல்லாமே பிச்சு அவ அப்படியே உள்ள போட்டுடலாமா இப்படிதாங்க சாப்பிட்றாங்க நம்ம போட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு வரலாம் அது மெயின் மேட்ரு ஸோ இதாங்க இந்த ஸ்பெஷல் பாயா நான் இதே எடுத்துக்கிறேன் சாமி தொட்டுக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும் ஸ்பூன் எடுங்க இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல பட் இதையும் நான் எடுத்து மேலே போட்டுக்கிறேன் இது ஈவி ஆகி டு இட் ஸ்பெஷல் பாயா ஓகே லெட்ஸ் புட்டு ஃபை தி நான் அண்ட் தொட்டு ஃபை தி இந்த மேட்டர் காலையில் 7:30 என் ட்ரெயினர் பார்த்தார்னா அடிச்சுப்பார் ஓ வேற லெவல் இவ்வளோ டேஸ்டான ஒரு பாயா மசாலா நான் சாப்பிட்டதே கிடையாது மீன் பாயா மசாலா நான் சாப்பிட்டது கிடையாது பாயானா இந்த மாதிரி சூப்பில் தான் கிடைக்கும் செம வேறு லெவல் நிறையா உமாமி ஃப்ளேவர் இருக்குது அதில் வெரி ரிச் இன் டேஸ்ட் அண்ட் அந்த மசாலா அது திக்னஸ் பாருங்க நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்குது சாப்பிட்றதுக்கே அவருக்கு இனிமையாக இருக்குது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட்டி ஆஃப் தட் கால் அண்ட் எவ்ரி திங் தட் புட் அவங்க ரொம்ப மோசமாக இருக்கலாம் இங்கிலீஷ் பட் அப்படி தான் வருது வாயில் என்ன பண்ணுறது இந்த இந்தி பூண்டு மசாலாலாம் போட்டு தெருக்கி விட்டுருக்காங்க செமையாக இருக்குது அண்ட் ரொம்ப காரமாக இல்லை காரமும் வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தே பாய் அப்படின்ற மாதிரி இருக்குது ஐஸ் வேறு லெவலுங்க இந்த மசாலா இந்த மசாலாக்காகவே சாப்பிடலாம் நீங்கள் இதை அண்ட் இந்த மசாலா வேறு மேலே போட்டிருக்காங்க அதையும் தொட்டுக்கோங்க லைட்டாக ஹைதராபாத்லாம் வந்தால் இதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணுவாங்க ஆமாம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மூளை வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து காளி மிர்ச்சி இன்னொன்று வந்து லால் மிர்ச்சி இது லால் மிர்ச்சி இது காளி மிர்ச்சி ஆமாம் காளி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம காளி சாப்பிடலாமா லால் சாப்பிடலாமா ஃபஸ்ட்டு இதுதான் சாப்பிடணும் காளி தான் ஏன்னா அப்போ தான் இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இது வந்து வெறும் மிளகா மட்டும் போட்டு பச்சை மிளகா மட்டும் போட்டு ஒரு பிரெயின் பிரெயின் ஆஃப் யார் பிரெயின் ஆஃப் ஆடு அவங்க வந்துட்டு வேறு ஏதாவது பிரெயின் நினச்சிடக்கூடாதுல அதனால் அவங்க நீங்கள் பிரெயின் சாப்பிட மாட்டீங்க மாமா வந்து டயட்டில் இருக்கார் பேசிக்கான ஒரு தாளிப்பு தான் தாளிச்சிருக்காங்க அந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக இருக்குது எப்போ சரியான க்ரீமிங்க காலங்காலத்தில் எப்படி பிரெயின் சாப்பிட்றாங்கன்னு தெரியல பட் சாப்பிட்றாங்க என்னோட பிக் பிரெயின் பர்சன் பட் யா இட்ஸ் வெரி க்ரீமி வெரி வெரி க்ரீமி உங்களுக்கு பிரெயின் ரொம்ப பிடிக்கும்ல இந்த மசாலா பார்க்க நல்லாயிருக்கு இந்த காளி மிர்ச்சி சீ லால் மிர்ச்சி ஐ எம் ப்ரெட்டி ஷுர் தட் திஸ் மசாலா விட் பி ஆசம் இதில் நான் வந்து இதுவே எடுக்கல அதோட பிரெயினே எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் ஸோ பிரெயினோட சேர்த்து லால் மிர்ச்சி நிறைய ஃப்ளேவர் இருக்குது நம்ம எதிர்பார்க்குற அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் நிறையா எக்ஸ்ட்ராவாக அந்த பிரெயினோட அந்த கேமினஸை ஈக்குவல் பண்ணுற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மசாலா வந்து அதில் இருக்குது பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரெயினோட கேமினஸ் தான் பிரெயினோட கவுச்சி தான் அதுவும் அதிகமாக இருக்கும் அதோட பவர் தான் இது ஐ வுட் ஈட் இப்போ வந்து இது மாதிரி பிரெயின் ஒரு டிஷ் நான் சாப்பிட்றேன்னா செமையாக இருக்குது
நல்லா வந்து போட்டு நல்லா அப்படியே வறுத்துருக்காங்க. செம மாட்டுருங்க. சீரியஸாக பிரெயின் சாப்பிட்றணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே வாங்கி கட்ட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கு. இது வந்து நாக்குங்க. மாமா வாயெல்லாம் வச்சு காட்ட சொல்கிறாரு. இல்லை நான் வந்து பயமாக இருக்கு. தலைக்கறி சாப்பிட்டுருக்கவங்களுக்கு நாக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். தலைக்கறின்னு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஒரு 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 மெஸ்டியான ஒரு ஃபுட்டு தான். நான் பிக் ஃபேன் ஆஃப் தலைக்கறி. இப்போ தலைக்கறியில் வந்து ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னா வந்துட்டு அதில் வந்து சில டைம் லைட்டாக எங்கேயாவது ஒரு ஒன்று இடத்துல அந்த 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 தலையிலேருந்து ஒரு ஹேர் ஏதாவது ஒன்று மாட்டிக்கும். அதனால் பிடிக்காது. அதுவும் அதில் இருக்க அந்த எலும்பு வந்து அந்தளவுக்கு கடிச்சு போடுற மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி லைக் அதோட கன்சிஸ்டன்சியே வேறு மாதிரி இருக்கும். நாட் யூஸ்வல் எலும்பு மாதிரி இருக்காது. தலைக்கறியிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு மேட்டர்னா அது நாக்காக தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு கன்சிஸ்ட் லைக் இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கறி மாதிரி நல்லாவே இருக்கும் சாப்பிட்றது. இப்போ இதான் நாக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாலாம் நான் போட்டு பார்த்தது கிடையாது. அழகாக அறுத்து போட்டிருப்பாங்க நாக்கை. இவங்க வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க அப்படியே. அது வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி நினைக்கிறேன். அண்ணா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பாருங்கள். ஒரு லிட்டரில் நான் சொன்ன மாதிரி கறி மாதிரி இருக்கு பாருங்கள். அது உள்ளே சீட் நீ டேட். ஆமாம் நாக்கு ரெண்டு பேருமே நாங்கள் சாப்பிட மாட்டாங்க. நான் கூட நாங்கள் சாப்பிட்றேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக்கான ஒரு சூப் மாதிரி ஒரு மேட்ரு. நம்ம இப்போ ஊற வச்சிட்டோம். அந்த ஊற வச்சதை வந்து ரெடி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன் மாமா சாப்பிடல இன்னும் நல்லா ஊற வச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அடுத்து போய்ட்டு வேலை பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நடுவில் அதை சாப்பிடுங்க. எது கீமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீமா சாப்பிடலாம். இது வந்து கீமா மசாலா இல்லை மூளை மசாலா தானே? மூளை மசாலா செம்மையாக இருக்குது. கரம் மசாலா வாசம் சூப்பராக இருக்குது. எடுத்த உடனே எனக்கு தெரியுது அதான் கரம் மசாலா வாசம் தான். மட்டன் வாசம் அதுக்கப்புறம் தான் வருது. நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரம் மசாலா வாசம் போட்டு மேக் பண்ண ஒரு மேட்ரு. இது என்னது? இது வந்து இந்த இந்த இதோட கொடுப்பாங்களா கிச்சடியோட? கிட்னி ஏய் இன்னொரு ஸ்பேர் பார்ட்டு நைஸ். ஸோ திஸ் இஸ் கிச்சடி. ஏய் கிச்சடி காலையில் வந்து இங்கே கிடைக்குது. ஆக்சுவலி இந்த கிச்சடியும் திஸ் திங் அண்ட் திஸ் திங் காஸ்ட் 50 ருபீஸ். இது மொத்தமாக 50 ரூபா. ஸோ இங்கே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி காலையில் வந்து அஃபோர்டபுளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா அப்படியே ஒரு திருப்பி சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட வந்து வேணும்னா வந்து சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி கீமா ஆட் பண்ணிப்பாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வாட் சுட் ஐ ஆட் இன் திஸ் திஸ் ஆர் திஸ் ஷுர் கீமா இஸ் ப்ரிஃபர்ட் ரைட் ஆல்சோ ஐ ஷுட் புட் கட்டா. ஓகே ஓ கேஸ் இங்கே பாருங்கள் கட்டாகவும் இதில் போடுறேன் நான். இதில் கட்டான ஒரு மேட்ரு இருக்குது. இந்த கட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குருமா மாதிரி ஒரு 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 இது. ஸோ இது போட்டு அலாங் வித் ஆனியன்ஸ்னாங்க. ஸோ அதுலேயே ஆனியன்ஸ் போட்டுக்காங்க பாருங்கள். ஆனியன்ஸ் லைட் எடுத்துக்கலாம். அதை சொல்லிட்டு அப்புறம் கோச்சுக்கு போகிறாரு நான் சொல்லிட்டு சாப்பிடலன்னு சொல்லிட்டு. ஆஹா காலங்காத்தாலே சோறு கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. இது வாய் ஊறுதா? அப்படியே பேக் ஆஃப் த டங்கில் இந்த ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊரும் தெரியுமா வாயில் போட்ட உடனே அப்படியே டேங்கினஸோட சேர்ந்து ஓ மை காட் அப்படி இருக்குங்க. வேற எல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. இந்த மாதிரி காலையில் சாப்பிட்றது காலையில் எப்போ சாப்பிட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பசியில் செம்மையாக இருக்குது. கிட்னி கிட்னி டேஸ்ட். அடுத்து கிட்னிங்க கீரை போட்டு கிட்னி. இப்போ ஈரல் மட்டும் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. மிஸ் எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. இல்லை கீரை போட்டிருக்காங்க. ஒரு வகையான கீரை போட்டு செஞ்சுருக்காங்க இதில். ஏ இது வந்துன்னா கீரை நான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ரொம்ப இதுவாக புளிச்சக்கறி இல்லை புளிப்பாகவும் இல்லை இது. ஆனால் கிட்னி கிட்னி சாப்பிட்டக்கப்புறம் கிட்னியோட வாசம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அந்த கீரையோட இது வந்துட்டு ஒரு மாதிரி லைக் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஹெல்த்துக்காக சாப்பிட்றாங்களா அப்படின்னாலும் யோசிக்க முடியல. பிகாஸ் இவ்வளோ எண்ணெய் வேறு இருக்குது. அது இந்த கீரையும் வேறு இருக்குது. அதில் இதில் கிட்னியும் வேறு இருக்குது. இது என்ன அப்படின்ட்டுன்றது எனக்கு ஒன்றும் ஒரு எனக்கு இன்னும் புலப்படலை. ப்ளீஸ் ஏன் என்னை பார்க்குறீங்க? ப்ளீஸ் அட்டாக் டேஸ்ட் பண்ணி உங்களோட இதை சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் கருத்து? கமான் மேன் கிட்னி ஈரல்லாம் ஒன்றுதான் மேன். ஈரலும் சாப்பிட்டது இல்லை மேன். ஈரல் சாப்பிட்டது இல்லையா மேன்? மூளை மட்டும் தான் திம்பிங்க. இப்போ ஒன்லி ஒன்லி மூளை கை ஒன்லி பிரெயின். நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் வந்து நயாபில் தான் வந்து இந்த கிட்னி ட்ரை பண்ணணும்னு இருந்துருக்குது. இந்த மசாலாலாம் அடிச்சுக்க முடியாதுங்க. இந்த மசாலா வேற லெவல் மசாலாங்க. சூப்பர் ஃபுட் சூப்பர் ஃபுட். நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்ல. மதியானம் வெறியா சாப்பிடுறாங்க. அந்த ஒரு கடைக்கெல்லாம் பண்ணாங்க நேத்து போன ஒரு இதுக்கெல்லாம் அவ்வளவு கூட்டம் இல்லை இவ்வளவு கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்க முடியாது. நல்லா சாப்பிடுறாங்க. ஆமா நல்லா சாப்பிடுறாங்க. பார்க்கவே ஹாப்பி
ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட்றவங்க பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது அப்படின்னு. ஓகே சார், நம்ம வந்து ஊற வச்ச அந்த பண்ணை, அதாவது இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஊற வச்ச அந்த பண்ணை நம்ம இப்போ வந்து எடுத்து சாப்பிட போகிறோம். லுக் அட் திஸ், அந்த பாயனால உள்ளே போயிடுச்சு. இப்படி தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க, அதனால் நான் உங்களுக்கு அதே மாதிரி சாப்பிட்டு காட்டணும்னு நான் விரும்பினேன். ஸோ திஸ் இஸ் தட் ஊற வச்ச பன் இன் ஹோட்டல் நயாப் ஹைதராபாத், ஓல்ட் ஹைதராபாத், வேற எங்கும் கிளைகள் இல்லை. இந்த இதுக்கும் வந்து அப்புறம் நம்ம அன்னைக்கு ஒரு வந்தவனே ஒரு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோமே, ஸ்டாக் ஹவுஸ். ஆமாம், அது அதுக்கும் அந்த இதுக்கும் வந்து நல்ல ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த பாயாக்கும் அங்கேயும் அந்த கொஞ்சம் திக்காக இருக்குது, பட் டேஸ்ட் என்னமோ லைக் அப்படியே சேம் தான். இது பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டும் இதுதான் பாயம் தான். காலையில் இதுதான் சாப்பிடும், இந்த ப்ரெட்டை பிச்சு போட்டு அது நல்லா ஊற வச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க காலங்கத்தில். இதை இது வந்து நான் காலையில் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் அப்புறம் இன்பமா இருக்குதையா அப்படின்னு இருக்கும். வாவ், சில்லுன்னு இருக்குது. இந்த ஆப்ரிகாட் வாசம் நல்லா அப்படியே நல்லா மசிஞ்சிருக்கு அந்த ஆப்ரிகாட்டு. அதோட இந்த மலாயோட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. அடடே, அண்ட் ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, ரொம்ப திகட்டலை. ஆஹா, அப்படியே தூங்கணுங்க. காலைல வர சீக்கிரமாக இருந்துச்சிட்டேன், நைட்டு பருத்ததே 12:30. இதை சாப்பிட்டோன்னா அப்படியே தூக்கம் வருது, வேற லெவல் ஃபீலிங். ஜாம் இருக்குல்ல, ஜாமே ஒரு மாதிரி லிக்யூடாக இருந்தாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து இதுக்கு பேர் என்ன? எக் புட்டிங், கைஸ் கேரமல் எக் புட்டிங், அவ்வளோதான். இங்கே பாருங்க, முட்டை போட்ட கேரமல் புட்டிங்க. அது அப்படியே ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க, உள்ளேருந்து அப்படியே எக் வரும்னு நினைக்கிறேன். இது புட்டிங் தருவாங்கம்மா, இவ்வளோ சாப்பிட்டேன்னா வேலைக்கு ஆகாது. இருக்கு இருக்கு, நான் கம்மியாக சாப்பிட்றேன், பயமாக இருக்கு எனக்கு. ஆமாம் அப்பா, ஐயோ எக் நிறையா தெரியுது. வாவ், எக்கோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸசிவாக இருக்கிறதுல கன்சிஸ்டன்சிலாம் வேறு லெவல். அப்படியே ஜெல்லி வச்சுன்னு இருக்குது. அந்த கேரமல், கேரமல் ரொம்ப கசக்கலை, பாயிண்டாக இருக்காப்புல. அந்த எக்கோட மேட்ரு தான் மேட்ரு. அச்சி அச்சி பா அச்சி பாத் ஹே அச்சி பாத் ஹைதராபாத் ஹே அச்சி பாத் ஹே. ஸோ நான் ஆரம்பிச்சு என்னடா 1 hour சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு வீடியோலாம் எடுக்கணும்ல, அதனால் டைம் ஆச்சு. வேறு லெவல் ஒரு பிளேஸுங்க. கடைசியில் வந்து டீயோட நினைக்கிறேன். அந்த டீ நீங்கள் நான் அந்த பால் காமிச்சால நல்லா வந்து சுண்ட வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 liter பால் போட்டாங்கன்னா அது 1.5 liter வரைக்கும் சுண்டை காய்ச்சுவாங்க. அதனால தான் வந்து அந்த கலரே வருது, அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை காய்ச்சுறாங்க. டீ குடிக்க போகிறேன், நான் ஸ்ட்ராங்காக வாங்கியிருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி. நல்லா ஒரு சூப்பரான ஒரு டீ. பட் என்னோட ஃபேவரட் சூப்பர் பா, இங்கே பூரிலாம் கூட இருக்குது. என்னோட ஃபேவரட் திங் இங்கே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயா மசாலா, அந்த மசாலா போட்டு ஃபஸ்ட்டு ரெட் கலர் சாப்பிட தெரியுமா, வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஆட்டுக்கால் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டம், அதுவும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்ற போது இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த 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 ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா லால் மிர்ச்சி அல்டிமேட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூர்பேக் ஃப்ளோர்ட் அந்த அளவுக்கான ஒரு ஒரு டிஷ். இது ரெண்டுமே வந்து டாப் டிஷ் இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது போக இவங்களோட பண்ணு, இவங்களோட இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். காலில் வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்டது நயாபில், வெரி குட் பீப்புள், நல்லா வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணி வீடியோலாம் எடுக்க விட்டாங்க. அதே ரொம்ப ஹாப்பியாக